வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த மூட நம்பிக்கைகள் என்கின்ற பொழுது நாங்கள் சமூகத்தில் இடம்பெறுகின்ற பல விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த கோயில்களில் கூட நாங்கள் பார்த்தால் இந்த ஆலயங்களில் சுவாமி தூக்குவதற்கு ஒரு சிலரை தான் பாவிப்பார்கள், ஒரு சிலரை வந்து சுவாமி தூக்க விடமாட்டார்கள். அல்லது ஆலயங்களில் அந்த குறிப்பிட்ட திருவிழாக்களை நடத்துவதற்கு குறிப்பிட்டவர்களை தான் அனுமதிப்பார்கள், சிலரை அனுமதிக்க மாட்டார்கள். இவ்வாறு வந்து ஒரு சில மூட நம்பிக்கைகள் வந்து இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாங்கள் வேட்டை கதைக்க போனால் எங்களை சாதியம் கதைக்கின்றார்கள் என்று சொல்லி ஏதாவது கதைப்பார்கள். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை, அதாவது எங்களுடைய சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை இவைதான். இந்த மூட நம்பிக்கைகள் காரணமாக பல மனிதர்களை, நல்ல மனிதர்களை நாங்கள் இழந்து விடுகின்றோம். இதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான இந்த சிறிய சிறிய மூட நம்பிக்கைகளை நாங்கள் கைவிட்டு வாழ்க்கையில் நாங்கள் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒன்று. நாங்கள் இப்பொழுது கதைக்கின்றோம், இன்று எங்களுக்கு ஏதாவது நடந்து விடலாம், இல்லது என்றோ ஒரு நாள் அடுத்த நிமிடம் என்பது எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆகவே அந்த கிடைக்கின்ற அந்த தருணத்தை, கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பொன்னானதாக்கி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் இவ்வாறான சில விடயங்கள் வந்து சந்தோஷத்தை கெடுப்பதில் முன்னிற்பவையாக இருக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்பதையும் வலியுறுத்திக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியோடு இணைந்து விடுவோம். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் மூட்டு வியாதிகளும் மூட்டு வியாதிகளில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், அவற்றை எவ்வாறு உணவு முறைகளாக அல்லது சின்ன சின்ன கை மருத்துவ முறைகளாக உட்பிரயோகமாகவோ அல்லது வெளிப்பிரயோகமாகவோ எவ்வாறு பயன்படுத்தலாம். வெள்ளருகு எனிகோஸ்டீமா எக்ஸிலரே என்றும் வெள்ளருகு பாலருகுன்ற பிள்ளையாருக்கு வைக்கிற அந்த சின்ன வெள்ளருகு மூலிகை இந்த மூட்டு வியாதிகளுக்கு ஒரு நல்ல நல்லொரு நிவாரணியாக இருக்கும். அதன் மழை காலங்களில் நிறைய கிடைக்கும். இந்த தரிசு நிலங்களில் நல்லா வளரும். இது மழை காலங்கள்லாம் இதன் பெரம்பல் அதிகமாக இருக்கும். இந்த வேரோடு இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன மூலிகளை சேகரித்து நல்லா கழுவி நிழலில் உலர்த்தி பொடித்து அரித்து வச்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட உண்டு தொடக்கம் 2 கிராம் அளவு சுடுதண்ணியில் பெனங்கட்டியும் சேர்த்து காலை மதியம் மாலை சாப்பாட்டின் பின்பு நீங்கள் 48 நாட்களுக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வரவே இந்த மூட்டுக்கல்ல ஏற்படுற வீக்கங்கள், வலிகளை குறைக்கிற தன்மை இந்த வெள்ளருகு என்ற மூலிகைக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கூட நாங்கள் இந்த வலி நிவாரண மாத்திரைகளாக அல்லது சூரணங்களாக உள்ளுக்கு எடுக்கல, இன்னொரு முக்கியமானது வந்து சில மூட்டுக்கல்ல தேய்மானங்கள் வந்து மூட்டுக்களுக்கு இடையில் இருக்கிற சப் வந்து டிஸ்க் வந்து வெளித்தள்ளலாம். அது வந்து நரம்புகளை அமர்த்துறதால அந்த நரம்புகள் எந்த இடங்கள் தசைகளுக்கு சப் நரம்பு சப்ளை பண்ணதோ அந்த இடங்களில் வந்து எங்களுக்கு இசிவுகள், வேதனைகள், மடக்க நீட்ட முடியாமை போன்ற உபத்திரவங்களை ஏற்படுத்த பார்க்கலாம். இப்படியான நிலைமைகளில் நரம்புகளை நன்கு பலப்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைக்கு அமுக்குரா வேரும் வேறும் முக்கியமானது. அமுக்குரா பற்றி ஏற்கனவே உங்களுக்கு எடுத்திருக்கிறேன், வித்தானியா சோம்னிஃபெரா. அந்த அமுக்குராவின் வேர் தான் நாங்கள் சீமி அமுக்குரா தான் கூட பயன்படுத்துவோம். அதன் வேரை எடுத்து பாலில் அவிச்சு நல்லா கழுவி உலர்த்தி போட்டு அதை நல்லா உலர்ந்த பிறகு பொடிச்சு வச்சுருக்கோணும். 2 கிராம் அளவு நாங்கள் வெந்நீரோடு 48 நாட்கள் அல்லது 3 மாதங்கள் கூட தொடர்ச்சியாக இந்த அமுக்குராவின் வேரை எடுத்துக்கொண்டு வந்தாலே இந்த மூட்டுக்கல் ஏற்படுற வலிகள் அல்லது வேதனைகள் போன்றன குறைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அடுத்தது இந்த வலி வேதனைகள் இருக்கும்போது நாங்கள் 10 போல்டிஸ் அல்லது ஒத்தனம் அல்லது வந்து தொக்கணம் வந்து அதை பிடித்து விடுற போன்ற வெளிப்பிரயோக சிகிச்சை முறைகளும் இருக்குது. அதற்கு பொதுவாக வந்து இப்போ நான் சொல்ல போகிற மூலிகைகள் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் கிடைக்கும். கிடைக்காத மூலிகைகளை நீங்கள் மருந்து கடைகளில் மூலிகை சரக்காக வாங்கலாம். கூட வந்து இந்த அதை வந்து ஹேர்பல் போல் ஒரு கேரிக்கன் துணியில் நைலோன் துணிகள் ஒன்றும் எடுக்கக்கூடாது, நல்ல பருத்தி துணியில் போட்டு சின்ன சின்னா சொல்லப்பட்ட இலைகள் எல்லாத்தையும் பட்டைகளையும் சிதைச்சு இலைகளை அறிஞ்சு போட்டு அந்த நாங்கள் ஒரு ஸ்டீமரில் வச்சு அல்ல இடியப்பத்தட்டில் வச்சு சூடாக்கி தாங்கக்கூடிய சூட்டில் ஒற்றனம் கொடுத்து கொண்டு வரணும். அதற்கு சாதாரணமாக சில எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம்.
அது மருத்துவ எண்ணெய்களாக இருக்கலாம், மூட்டு வியாதிகளுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய். ஒரு எண்ணெயும் இருந்தால் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற எண்ணெய், இலுப்பு எண்ணெய் கூட இந்த மூட்டு வலிகளுக்கு அல்லது முதுகு வலி போன்றவற்றுக்கு சிறந்த எண்ணெய். அப்போ நான் இப்போ இந்த பொட்டணியாக ஹேர்பல் போலாக கட்டி வச்செடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகை சரக்குகள் என்னென்ன வேணுமென்று எடுத்தால், விதைகளில் கூட என்ன எடுக்கிறீங்களன்னா, புன்ன விதை, புங்கம் விதை, இலுப்பம் விதை, எள், சாலியான்ற ஒரு விதை. இந்த சாலியா கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத ஒரு மூலிகையாக இருந்தாலும் தமிழ் மருந்து கடையில் சாலியா விதை என்று கேட்டிங்கன்னா வேண்டலாம். கொப்பரத்துங்க, மற்றது நொச்சியில் பாவட்ட இந்த இலைகளை தவித்து விதைகளை மட்டும் நீங்கள் முதல் தனியாக எடுத்து சிதைச்சு பொட்டணியாக வச்சுக்கொண்டு உத்தனம் கொடுக்கறது நல்லம். அந்த தெரிவு செய்யப்பட வேண்டிய விதைகளுக்கு இலுப்ப விதை, புன்ன விதை, புங்கம் விதை, எள், கொப்பரத்துங்க, சாலியா விதை, இந்த விதைகளை பயன்படுத்தி இதுகளுக்குள்ள கொஞ்சம் சதகுப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரே அளவாக எடுத்து அரவல் நல்லா இடித்து ஒரு பொட்டணி மாதிரி ஹேர்பல் போல் மாதிரி கட்டி ஆவியில் பிடித்து நல்லா உத்தனம் கொடுக்கலாம். இந்த விதைகள் சேர்ந்த பொட்டணி இதை பயன்படுத்தலாம். அல்லது வந்து நொச்சியில், பாவட்டமில, மாவிளங்கம் பட்டை, வேப்பம் பட்டை, பருத்தியில, ஆமணக்கம் இலை, இந்தளவு முத்தாமணக்கு, பிள்ளை ஆமணக்குன்னு சொல்லுவோம், அந்த ரிசினஸ் கம்யூனிஸ்ன்ற என்ன ஆமணக்கில் நாலு வகை இருக்குது, பிள்ளை ஆமணக்கில் முத்தாமணக்கு இந்த இலைகள் எடுத்து நல்லாத்தையும் சின்ன சின்னனாக அரிஞ்சு போட்டு ஒரு பொட்டணியில் நல்லா கட்டி ஆவியில் பிடித்து ஒத்தனம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம். இது நீங்கள் வீட்டையே தாராளமாக வலி நிவாரணி மாத்திரைகளை விட்டுட்டு கூட நான் சின்ன சின்ன அப்பியாசங்களும் இந்த மூட்டுக்களுக்கு உங்களோட கையலால் கொடுக்கேக்க, காலை மடக்கினுட்டேக்க, அதே சின்ன ஒரு பயிற்சியாகவும் அமைந்து விடுகின்றது. அந்த மூட்டுக்களுக்குரிய ஒத்தனம் கொடுக்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த முத்தாமணக்கின் வேர் வாத நோய்களை இல்லை மூட்டு வலிகளை குணப்படுத்துறதுல ஒரு முக்கியமான மூலிகை. ரெசினஸ் கம்யூனிஸ் யூஃபோபியேசிய குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம் இந்த முத்தாமணக்கு. இதன் வேரை எடுத்து நீங்கள் ஒரு பங்கு வேர் எடுக்கிறீங்களன்னா வேரை நல்லா கழுவி உலர்த்தி சிதைச்சு எடுக்க வேண்டும். ஒரு பங்கு வேருக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு நாலில் ஒரு பங்காக வெட்ட காய்ச்சி 60 மில்லி லிட்டர் அளவுக்கு காலமாலை நீங்கள் அந்த மூட்டு வலி குறையும் மட்டும் கொடுத்து கொண்டு வரலாம்.